வெல்கம் டு இலக்கியா பிரகாஷ் டூர் கே 22. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிஞ்சிட்ருக்குங்க. பொரிஞ்சிச்சுங்க, கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சுங்க. வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சு அதை பொடி பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை 10 நாளைக்கு முன்னாடியே 10 to 15 நாள் இருக்குங்க. அப்போயே வந்து மாங்காய் கட் பண்ணி உப்பு காரம் போட்டு நான் ஆட் பண்ணிச்சிருக்கேங்க. இதில் வினிகர் சேர்ப்பாங்க ஒஸ்துலவங்க. நான் வினிகர் சேர்க்கலங்க. வினிகர் சேர்த்தீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் சேர்க்கறதான் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஊறுகாய் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். ஏன்னா குபேரனுக்கு வந்து ஊறுகான்றது ரொம்ப பிடிக்குமாம்மா. ஸோ அவர் வந்து வெரைட்டி வெரைட்டி ஊறுகாய் தான் சாப்பிடுவாராமா. அதான் ஏதோ ஊறுகானாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நான் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதான் வருஷம் வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் எனக்கு எலுமிச்சம் கிடைக்கல, அதனால் மாங்காய் ஊறுகாய் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் போட்டிருந்தீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வதங்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறது. நான் நல்லெண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்துவேன் இதுக்கு. அதான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க வதங்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தம் 400 கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகணும். நல்லா வெந்தோடனே எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நம்ம இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெயிலில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா ஊறுகாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். மாங்காயும் எலுமிச்சம்பழமும் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை நீங்கள் பண்ணாதீங்க. அதனால் தண்ணி சுண்ணதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறுகாய் வணங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து ஊறுகாயும் கெட்டு போகாது. அதுக்கு தான் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வடக மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் இது பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு பூண்டுருக்காய் போகலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த பூண்டுருக்காய் போடும்போது என்னென்ன பண்ணுறேன்றது உங்களை ஃபஸ்ட்டே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மாங்காய் நல்லா வணங்கிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மாங்காய் அமுக்கணும் அப்படின்னா நல்லா உள்ளே வேகணும். இங்கே பாருங்க, இப்படி கட்டாகுதுல அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஊறு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசமும் பயங்கரமாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.